வெல்கம் டு ஷாந்தி அஞ்சறைப்பட்டி. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாவு வச்சு இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பூரண ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு நிறைய வந்து துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கிறேன். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவை அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் வெள்ளம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்தை பேனில் போட்டுட்டேன். இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க போதும். ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுடலாம். எல்லாம் கரைஞ்சால் போதும், பாகுப்பதம் தேவையில்லை. வெள்ளம் கரைஞ்சிருச்சு, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். எந்த பேனில் பூரணம் செய்கிறோமோ அதே இதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே கெட்டியாகி வரட்டும். இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறதுனால வெள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் பாகு பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதில் நம்ம தேங்காயை போட்டுடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி உருண்டு வந்தால் போதும். ரொம்ப முருக விட்டுறாதீங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா கமர் கட்டு மாதிரி ஆயிரும், ரொம்ப இறுகி போன மாதிரி ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப கொழக்கட்டைக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். காரட்டும், அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேல் மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு வந்து கொழக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது தான். இந்த ஒரு கப்பு மாவுக்கு நீங்கள் ரெண்டு கப்பு அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு மாவை பொறுத்து கொஞ்சம் தண்ணியோட அளவு மாறும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம மேல் மாவுக்கு மட்டும்தான். ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரே தான் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றினதும் கரண்டி வச்சு கிளறிக்குங்க, கை வச்சிடாதீங்க. இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். சூடு ஆறிடுச்சு, நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பிசையிறப்ப கையில் வந்து ஒட்டாமல் வரணும் மாவு. பதம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா கையில் ஒட்டும். இதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் நெய் ஊற்றினோம்னா. இது அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு நம்ம பூரணத்தை உருட்டி வச்சுக்கலாம். பூரணத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சு. மாவையும் அதே மாதிரி நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்து உருட்டிக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு, கையில் தொட்டுக்கிறதுக்கும் இந்த மாதிரி நான் வந்து அச்சில் வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன். இதுக்கு உள்ள தடவுறதுக்கும் கொஞ்சம் நான் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் தடவிக்கலாம். நீங்கள் நெய் இல்லை என்ன வேணாலும் தடவிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து கட்டை வரலட்டை லாக் பண்ணிடுங்க.
மாவு வந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிட்டு இது உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு உருண்டை உருட்டி வச்சிருங்க. வச்சுட்டு மிச்ச மாவு வந்து காஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணியோ இல்ல நல்லா மூடி வச்சிருங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு உள்ள சுத்தி வேற நல்லா அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி உள்ள நல்லா அமுத்தி விட்டீங்கன்னா அந்த அச்சுல போய் நல்லா பதியும். அது மாதிரி வந்து ரொம்ப மொத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. மேல் மாவு வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா மாவு அதிகமா இருந்து பூரணம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்வீட் டேஸ்ட் கம்மியா இருக்கும். வச்சுட்டு இந்த உருண்டை எடுத்து உள்ள வச்சுக்கலாம். நல்லா உள்ள அமுத்தி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வந்து நம்ம மூடிடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா வச்சு மூடினதுக்கு அப்புறமா இந்த கட்டை விரலில் ரிலீஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. எடுத்துட்டு நல்லா சுத்தி வேற நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அழகா இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்ல நம்ம மடிச்ச மாதிரி கையில வச்சு மடிச்ச மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து இலை எடுத்திருக்கிறேன். இலையில வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதை எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சோ இல்லை இப்படி கையில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா இப்படி அமுத்தி விடுங்க. நல்லா சுத்தி வேற ஈவனாக வர மாதிரி எவ்வளோ மெல்லிசா இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, திரிஞ்சு வந்துடும். அது தகுந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க. பாருங்க சைடில் எல்லாம் எதுவுமே வெடிப்பாகலை. அதனால மாவு பதம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். இல்லைன்னா சைடில் வந்து வெடிச்சு வெடிச்சு வந்துடும். இதில் வந்து நம்ம பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வைக்கிறது வந்து ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, வெளியில் வராத அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து மூடிடலாம். பாருங்க இது கூட வந்து இலையில செய்கிறனால அழகாக லைன் லைனாக வந்திருக்குது. அதுவே சூப்பராக இருக்குது. இப்படியே வந்து எண்டில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கையில் வேணும்னா வந்து இப்படி இப்படி பண்ணிக்கலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க்கில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து நான் கையிலே பண்ணி காட்டுறேன். கையில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து இதை வச்சுருங்க. வச்சு இந்த மாதிரி சுற்றி வேற அழுத்தம் கொடுங்க. நீங்கள் சென்ட்ரல்லேருந்து அழுத்தம் கொடுத்து வரணும். நீங்கள் வெளியில் மட்டும் கொடுத்தீங்கன்னா சென்ட்ரலில் மொத்தம் ஆயிரும். அதனால் சென்ட்ரல்லேருந்து கொடுத்தீங்கன்னா நல்லா அகண்டு வரும். இலை இல்லைன்னா இப்படி கையிலே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கையில் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இலை இல்லை பால் பாக்கெட் கவரு, ஒரு பாலித்தீன் கவரு அந்த மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பூரணம் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இது அப்படியே மூடிடலாம். வச்சு எண்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா எஜ்ஜில் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. அப்புறமா தட்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுருங்க.
அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாய் வந்து எண்டில் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. லைட்டாக பண்ணுங்க. பாருங்க அழகாக வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு நான் காட்டுறேன். கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், கடாய் மாய் வச்சுருக்கிறேன். இந்த மாய் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட்டு தூக்கி தரும். நம்ம அடியில் இருக்க தண்ணி வந்து கொதிக்கிறப்ப தட்டில் வந்து படாது, அதனால இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். மாதிரி தட்டில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கங்க. தடவிட்டு இதை உள்ளே வச்சுருங்க. வைக்கிறனால கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி தருது பாருங்க. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொலக்கட்டையை அடிக்கிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தட்டு வைங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொலக்கட்டையை அடிக்கிடலாம். இந்த அளவு வச்சுக்கோங்க போதும், நிறைய நிறைய மேலே வைக்காதீங்க. இது அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வந்தால் கரெக்டாக இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்சப்ப வெள்ளை கலராக இருந்துச்சு பாருங்க, இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். ஆனால் ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கனால அதுலேயே வெந்துடும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மிச்சிருக்க கொலக்கட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் எள்ளு புரண கொலக்கட்டை, நிப்பு புடி கொலக்கட்டை, கார கொலக்கட்டை எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் புரண கொலக்கட்டை ரெடி. இந்த கொலக்கட்டையை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கொலக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் நம்பிக்கை ஷாந்தி அஞ்சரைப்பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.